நகவனி சூழ்நிலை கணக்குகள் சிச்சுவேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது வந்து பொதுவானவை காமனா வரக்கூடிய ஒரு இது கவனிங்க நல்லா கணக்க படிடாகனா அன்பு பிரபு சீனி டேவிட் ஈஷா என்பவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பாட்டு பாடுகின்றனர் சோ மொத்த எத்தனை பேர் பாடுறாங்க அப்படின்றது பக்கம் எக்ஸாம் ஹால்ல எல்லாம் இவ்வளவு நிதானமா இருக்க கூடாது இது ஃபர்ஸ்ட் நீ லேர்ன் பண்ணும்போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் எத்தனை பேர் அஞ்சு பேர் ஒருவர் பின் ஒருவராக பாட்டு பாடுகின்றனர் முதலாவதாக பாடும் நபருக்கு அடுத்து சீனி பாடுகிறார் நல்லா கவனிக்கணும் முதலாவதாக பாடும் நபருக்கு அடுத்து சீனி பாடுகிறார் அப்ப அஞ்சு கோடு போட்டுக்க முடியுமே சரியா ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு போட்டாச்சு சரியாடாதனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க முதலாவதாக பாடும் நபருக்கு அடுத்து சீனி பாடுகிறார் அப்ப முதலாவது யார் பாடுறாங்கன்னு தெரியாது ஆனா இவரை அடுத்து சீனி பாடுகிறார் அப்ப இங்க என்ன எழுதணும் நீ சீனின்னு எழுதணும் இங்க என்னடிக்கன்னு எழுதணும் சீனி ரைட்டா அடுத்தது என்ன சொல்றாங்க கடைசியாக பாடுபவர் அன்புக்கு அடுத்து பாடுகிறார் அப்ப கடைசியாக பாடுபவர் அன்புக்கு அடுத்து பாடுகிறார் அப்ப இங்க யார் வருவா அன்பு ஏன்னா கடைசியாக பாடுபவர் யாருன்னு சொல்லல கடைசியாக பாடுபவர் அன்புக்கு அடுத்து பாடுகிறார் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க ஈஷா முதலாவதாகவும் கடைசியாகவும் பாடவில்லை அப்ப முதலாவதுலயும் பாடல கடைசியாகவும் பாடல அப்ப எங்க வருவாங்க கண்டிப்பா ஈஷா இங்க நடுவுலதான் வருவாங்க புரியுது அடிக்கன்னு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் அடுத்தது பிரபுவுக்கும் அன்புவுக்கும் இடையில் இரண்டு பேர் பாடுகின்றனர் யாருக்கு யாருக்கு இடையில பிரபுவுக்கும் அன்புவுக்கும் இங்க அன்பு இருக்கிறாப்ல ஆனா பிரபு இல்ல அப்ப பிரபுவுக்கு எந்த இடம் காலி இங்கேயும் இங்கேயும் காலி ஆனா இங்க எழுதலாமா எழுதக்கூடாது ஏன் பிரபுவுக்கு அன்புக்கு இடையில எத்தனை பேர் பாடுறாங்கன்னு அவங்க கொடுத்துருக்காங்க இரண்டு பேருன்றாங்க அப்ப அன்பு இங்க இருக்கிறாங்கன்னா பிரபு கண்டிப்பா எங்கதான் இருக்கணும் இந்த இடத்துலதான் இருக்கணும் அப்ப பிரபுவுக்கும் அன்புவுக்கும் இடையில் இருவர் வந்துருச்சா இருக்கிறாங்களா இல்லையா எனில் கடைசியாக பாடியவர் யார் இப்ப யார் யார் பேரெல்லாம் வந்துருச்சு பிரபு வந்துருச்சு சீனி வந்துருச்சு ஈஷா வந்துருச்சு அன்பு வந்துருச்சு யாரோட பேர் வரல டேவிட்டோட பேர் வரல அப்ப இங்க யாரு டேவிட் எதுடா கண்ணா கடைசி எனில் கடைசியாக பாடியவர் யார் டேவிட் இதுதான்டா கண்ணா கரெக்ட் ஆன்சர் சரியா புரியுதா என்ன சொன்னேன்ட்டு ரைட் அடிக்கணும் அதனால கொஞ்சம் பொறுமையா படிச்சு அழகா வருது பாருங்க சின்ன பிள்ளைங்கன்றால நல்லா திரும்பவும் சொல்றேன் பாரு இது அஞ்சும் தெரியும் நல்லா கவனி முதலாவதாக பாடும் நபருக்கு அடுத்து சீனி பாடுகிறார் அப்ப முதல் இது வந்து பிளாங்க் முதலாவதாக பாடும் நபருக்கு அடுத்து சீனி பாடுகிறார் அடுத்தது பாரு கடைசியாக பாடுபவர் யாருன்னு தெரியாது இவங்க யாருன்னே தெரியல இந்த கடைசியாக பாடுபவர் யாருன்னு தெரியல சாரிடா இந்த கடைசியாக பாடுபவர் யாருன்னு தெரியல ரைட்டா அதனால கடைசியாக பாடுபவர் இருக்கு கடைசியாக பாடுபவர் அன்புக்கு அடுத்து பாடுகிறார் அடுத்தது என்ன ஈஷா முதலாவதாகவும் கடைசியாகவும் பாடவில்லை அதனால இதை விட்டுட்டோம் நடுவில் எழுதணும் அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க அன்புவுக்கும் பிரபுவுக்கும் இடையில் இரண்டு பேர் பாடுகிறார்கள் எனில் கடைசியாக பாடுபவர் டேவிட் சரியாடா கண்ணா புரிஞ்சுதா அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் சொல்லு அன்பு பிரபு சீனி டேவிட் அண்ட் ஈஷா சிங் ஒன் பை ஒன்
So totally how many are here? One, two, three, four, five. They sing one by one. Sini sings after the person who sings first. So you don't know who is singing first. You don't know who sings first. So Sini sings after the person who sings first means he is in second place. Sini is in second place. Do you follow? Sini sings after the person who sings first. So first is blank. Next one, the person who sings last sings after Anbu. So the person who sings last also you don't know. But he sings after Anbu. So Anbu is here. So before the last person. Because the last person sings after Anbu. Next, Isha sings neither first nor last. So first is also not there, last is also not there. So where is the blank here? In between Sini and Anbu. Neither first nor last. So you have to leave out the first and last. So where you have to write Isha here. Next, two persons are singing between Prabhu and Anbu. So Anbu already here. So where you have to write Prabhu's name? Here you won't be able to write. Because they didn't say that it is last. They told that two persons are singing between Prabhu and Anbu. So two persons should be here. So where you have to write in the first place? Prabhu comes in first place. So now you see, two persons are here. Between Prabhu and Anbu. The person who sings last is, so what are the name now you got? Prabhu, Sini, Anbu, Isha. Isha, Anbu. Which name is left out? David. So what is the answer here? David is the answer. Which one is the answer? David is the answer. Do you follow, my dear? So you read the problem thrice while you are learning, not during in the exam hall. So while you are studying, while you are practicing, you read, you concentrate and practice and try to get the answer.